எல்லோருக்கும் வணக்கம். காவல்துறை அதிகாரிகள் வந்து நாட்டில் இந்த சிகரெட் குடிக்கிறவங்களால நியூசன்ஸ் கேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போ பொது இடத்துல பிடிக்காதீங்கப்பா, கொஞ்சம் ஆள் இல்லாத இடமா பார்த்து பிடிங்க அப்படிம்பாங்க. ஆனால் சில பேர் கேட்க மாட்டானே, ரோட்டில் வரும்போது பீடியோ சிகரெட்டை குடிச்சிட்டு அவனை பாட்டு குப்பு குப்புன்னு போக வண்டி மாதிரி ஊதிட்டு வந்துட்டுருப்பாங்க. நம்ம எதுக்காக போயிட்டு இருப்போம், சரி அந்த பக்கம் தான் அவங்க சிகரெட் குடிச்சிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சரி இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த சைடு மாறி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருப்போம். அவன் எதுக்காக வரோம் என்ன நினைப்பான்னே தெரியல. திடீர்னு அவனும் வந்து என்ன பண்ணுவான் என்ன நினைப்பான்னு தெரியாது. திடீர்னு மாதிரி அவனும் இந்த பக்கம் வந்து அப்படியே சிகரெட் குடிச்சிட்டே அப்படியே ஆனந்தமாக புகையை ஊதிட்டு வருவான். சரி நம்ம என்ன பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் இருந்து நம்ம அந்த பக்கம் போவோம். அது மாதிரி இந்த நிஃப்டியில் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே மேலே போகிறான் பையிங் அப்படின்னு எடுக்கிறாங்க, மறுபடியும் ஒரே பாரில் கீழே வர்றான் செல்லிங், ஓகே மறுபடி பையிங், மறுபடி செல்லிங், மறுபடி பையிங், மறுபடி செல்லிங், மறுபடி பையிங், மறுபடி செல்லிங், மறுபடி ஒரு கொஞ்சம் சின்ன பெரிய பையிங் போனவன் அப்படியே போனானா போகல, மறுபடி கீழே வந்துட்டான். ஸோ இதெல்லாம் யாருக்கு லாபம்னா இந்த அயன் ஃப்ளை அயன் இந்த ஷார்ட் ஸ்ட்ரடில் ஷார்ட் ஸ்ட்ராங்கில் போனவங்களுக்கு தான் நல்ல லாபம். ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன தான் ட்ரெண்ட் லைன் காலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு மேலே பையிங் போகிறான்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுது, மறுபடி வந்து செல்லிங் சைடு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், சப்போர்ட்டை வந்து மறுபடி பிரேக் பண்ணுது, இது என்னடா வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடி ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு பார்த்து மறுபடி பை பண்ணி மறுபடி கீழே அந்த 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 ஸ்டாப் லாஸையும் ட்ரிகர் பண்ணிவிடுவான். ஸோ அப்போ இதுக்கு என்ன தான் வழினாங்க, நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லார்ஜர் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கணும். ஒரு ஒன் டே சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும், ஒன் வீக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும், இல்லை ஒன் மந்த் ஏதாவது ஒரு லார்ஜ், இல்லை நீங்கள் வந்து 30 minutes கூட ஃபாலோ பண்ணலாம், அல்லது ஒன் ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணலாம். ஒன் ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெண்டை வந்து என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் இன்ட்ராடேயில் ஏவரேஜிங் ட்ரேடு தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி குழப்பமாக முன்ன பின்ன மாறி பண்ணக்கூடாது. லாங் டேர்மில் வந்து பையிங்னு கொடுத்துட்டான்னா நீங்கள் பையிங்கை மட்டும்தான் நீங்கள் இங்கே பையிங் பண்ணுறான்னா பையிங் எடுத்துக்க வேண்டிதான், அடுத்த பையிங் கொடுக்குறானா அடுத்த பையிங் எடுத்துக்க வேண்டிதான், அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் கீழே போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது, ஏன்னா நீங்கள் லாங் டேர்மில் கீழே என்ன லெவலோ அங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி சில நியூசன்ஸ் கேஸ் மார்க்கெட்னால வரக்கூடிய நியூசன்ஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஏங்க ஒரு சப்ஸ்கிரைபர் சூப்பரான கேள்வி கேட்டிருக்காரு, நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறேன், எல்லாரும் 10% 15% ரிட்டர்ன் தரேன்றாங்க, எல்லாம் ஓகே லாபம் வந்துட்டே இருக்குது, திடீர்னு ஏதாவது ஒரு டைமில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்ல, 4 வருஷத்துக்கு ஒருக்காவோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ கரெக்ஷன் வரும். அப்போன்னு பார்த்து இங்கே பாருங்க, இங்கே வந்து எனக்கு வந்து வயசு 30 வச்சுக்கோங்களேன், நான் 60 ஆகுது எனக்கு மெச்சூரிட்டி டைம் வருது, நான் என் பணம் எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போன்னு பார்த்து கீழே இறங்கிட்டு அப்போ என்னங்க ஆகும், 30 வருஷமாக நான் சம்பாரிச்சதெல்லாம் கும்பாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, உண்மையாக நிதர்சனமான உண்மை, அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல லாபம் எல்லாமே நல்ல, இந்த ஐஆர்சிடிசி கதை தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இந்த ஐஆர்சிடிசி கதை தான், சிடிஎஸ்எல் கதை தான். ஸோ இவருடைய கேள்விக்கும் ஐஆர்சிடிசிக்கும் உட்படுத்தி பார்த்தா அப்படி தானே இருக்கேன், நல்லா அழகாக 1000 ரூபாயிலிருந்து மேலே வந்திருக்கு, 6000 ரூபா வந்துட்டு இப்போ 4000 ரூபா யாருக்காவது பணம் நெருக்கடி இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு செலவுக்கு வேணும் அப்படின்னு இப்போ போய் எடுத்தோம்னா அவங்க 6000 ரூபாய் கண்ணில் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ இல்லை, லாங் டேர்முக்கு அது எப்படியும் மேலே போகுதுன்னு வைங்க, பட் ஷார்ட் டேர்ம்க்கில் இப்போ எனக்கு இமீடியட்டாக பணம் தேவைன்னா நீங்கள் 2000 ரூபா கம்மியாக தான் கொடுக்கணும், அது லாபத்தில் கம்மியான பரவாயில்ல, நஷ்டத்தை பண்ணாமல் இருந்தால் சரி தான். ஸோ அப்போ இவர் கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாங்கன்னாங்க, என்றைக்கெல்லாம் டபுள் ஆகுதோ போட்ட பணம், இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் 2021 போடுறீங்க, அவன் 4 வருஷத்தில் ஜென்ரலாக பொதுவாக 4-5 வருஷத்தில் வந்து பணத்தை 2 மடங்கு ஆக்கி கொடுத்துட்றாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு 10000 ரூபா போட்டிருக்கீங்க, 20000 ரூபா ஆகிப்போச்சு 4-5 வருஷத்தில், 5 வருஷத்துலன்னு வச்சுக்கோங்க 20000 ரூபா ஆகிப்போச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அசலை 10000 ரூபாய் விட்டுட்டு மீதி 10000 ரூபாய் எடுத்து வேறு ஏதாவதுல போடலாம். அந்த டைமில் என்ன வருதோ, இப்போ எஃப்டி அப்போ வந்து ஓரளவுக்கு 10% ரிட்டர்ன் கொடுத்துறேன்னா பேசாமல் அதில் தூக்கி போட்டுடலாம், இல்லை டெட் ஃபண்ட் எவனாவது 6-7% 8% கொடுக்குறேன்னா அந்த லாபத்தை தூக்கி அதில் தூக்கி போட்டுடலாம், இல்லை இந்த கிரிப்டோ கரன்சி இது போன்ற ஒரு லாட்ரி சீட்டு போன்ற சில விஷயங்களில் வந்து நம்ம முயற்சித்து பார்க்கலாம். அது எவனுக்குமே தெரில, கிரிப்டோ கரன்சி வந்து அப்போ ஆல்ரெடி 10000 தாண்டி போயிட்டு இருக்கான், கிரிப்டோ கரன்சி வெளியிடுற ரிலீஸு, திருப்பூர் புல்ஸ்னு ஒரு கிரிப்டோ கரன்சி விட வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி பல கிரிப்டோ கரன்சிகள் வெளிவர அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குமான்னு பார்த்து அதில் தூக்கி போட வேண்டியதான், எப்படி அப்படி அந்த டைமில் அல்லது கோல்டில் தூக்கி போட வேண்டியதான். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது 5 வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது என்றைக்கு ஒரு 100% ப்ராஃபிட் வந்துடுது மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் எடுத்து வேறு ஏதாவதுல போட்டு வச்சுக்கிறது, இல்லை லேண்டில் கூட வாங்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது அப்போ அந்த டைம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லதான். அருமையான கேள்வி.
இன்னொருத்தருடே சொல்கிறாரு, அட நான் பேப்பர் ட்ரேடிங்லாம் ஸ்ட்ராட்டஜி பலசையும் பலதையும் கண்டுபிடிச்சி போட்டு பார்க்குறேன், அதில் ஒர்க் அவுட் ஆகுது, லைவ் ட்ரேடிங்கில் வந்து பண்ணால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குன்றார். அது அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து சில டைமில் நியூசன்ஸ் மாதிரி நம்மளை போட்டு மேலே கீழே அப் அண்ட் டவுனாக இருந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் காரணம். நீ என்ன பண்ண முடியும்? உங்கள் ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகுனா என்றைக்காவது ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள், 30 நாளைக்கு பண்ணுங்கள். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் 30 நாள் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே 30 நாள் வந்து அதே மாதிரி இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் அதே 30 நாள் வந்து நீங்கள் ரியல் ட்ரேடிங் பண்ணி ரிசல்ட்டை எடுக்கணும். அப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். 30 நாளில் வந்து உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் இருக்குது, ஒரே நாளில் உங்களுக்கு வந்து ரியல் டைம் ட்ரேடிங்கில் லாஸ் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? அதை 30 நாள் பண்ணிங்கன்னா இதையும் 30 நாள் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணப்போ மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட்டில் இருந்ததா இல்லை புல்லிஷ் மார்க்கெட்டில் இருந்ததா இல்லை அந்த இடத்துல எந்த ஸ்டாக்கில் பண்ணீங்க அப்போ ஏதாவது நியூஸ் இருந்ததா, இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் உள்ளன. பொதுவாக வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து இந்த நிஃப்டி ஆப்ஷன்ஸு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸு அதை பண்ணிவிட்டு ரியல் மார்க்கெட்டில் பண்ணால் மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஐபிஓ கிடச்சி ஐபிஓவில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அலாட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த ஆதித்யா பிர்லா மாதிரி ஏஎம்சியெல்லாம் வாங்கினது வந்து ஒருத்தர் துக்கப்படுறாரு, அவன் குழி தோண்டி உள்ளே போய் படுத்துக்கிட்டான், அது விமோச்சனமே இல்லையான்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், அவன் லிஸ்ட்டாக இப்போ தான் 3 வாரம் ஆயிருக்கு, அவன் கீழே போனான்னா 500 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு 1000 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா, பொதுவாக இந்த ஏஎம்சிகள் வந்து அதிகமாக நஷ்டமாகற கம்பெனி கிடையாது, எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி லாபங்களில் வரக்கூடிய கம்பெனி தான் அது. அதுவும் இல்லாமல் இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சின்னு ஒருத்தான் இதே மாதிரி தான் லிஸ்ட் பண்ணான், அவன் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் பெருசாக ஏறலை, 2வது மாதம் தொடர்ந்து இறங்கினா, 3வது மாதம் கொஞ்சம் ஸ்டேபிள், 4, 5, 6, 7 மாதம் வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்து அப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டாங்க. கோவிட் ரீசனால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம், கோவிடுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லலாம் கோவிட் டைமில் எல்லா ஷேர் தாங்க ஏறினா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் கோவிட்டில் அவன் ஏறல, அவன் 2019 ஏறி நல்லா ஹை லெவலில் போயிட்டு அப்புறம் கோவிட் டைமில் இறங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணான், மறுபடியும் வந்து ஓரளவுக்கு அப்படியே மேலே வந்துட்டான் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, சரிங்களா? ஸோ அதே பேட்டர்ன் அதே மாதிரி அதே செக்டரில் தான் இருக்கான் இவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா போகலாம், 500 அல்லது 450 ரூபா வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து பிக்கப் ஆகி அடுத்த 6 மாதங்களில் வந்து ஒரு 1000 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஏபிஎஸ்எல் ஏஎம்சிக்கு இருக்குங்க. சரிங்க, இன்றைக்கி வந்து ஒரு 4 ஸ்டாக் என்னுடைய 1 crore போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல க்ரோ ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணிருந்தேன். இன்றைக்கி என்னுடைய 1 crore போர்ட்ஃபோலியோவில் மொத்தம் 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன், 1 crore போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணி எடுத்துகிட்டு வரணும்ன்ட்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக கிட்டத்தட்ட 7540 ரூபா நஷ்டத்தில் தான் இருக்கான். ஏன் அப்படின்னா, இந்த பூரா இந்த கரடியை விளையாடுறதுனால தான். ஸோ ஏதோ ஒரு ஸ்டாக் மட்டும் ஒரு 10% மேலே ஆசையை நான் எப்போவுமே ஆசைப்படுவேன், டெய்லி ஏதாவது ஒரு ஷேர் 10% மேலே ஏறணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கணக்குக்கு இன்றைக்கி சீக்வல்ட்னு ஏதோ ஒரு ஷேர் வந்து 14% ஏறி இருக்கான். இந்த மாதிரி மற்ற ஷேர்களும் ஏறி வந்துட்டு இருந்தால் நல்ல விஷயந்தான். நான் வந்து இன்றைக்கி என்னுடைய 1 crore போர்ட்ஃபோலியோவில் இந்த 4 முத்தான ஷேர்கள் IOLCP, வேலியன்ட் ஆர்கானிக்ஸு, அஸ்ட்ராசன்கா, கிராஃபைட், இந்த 4 ஷேர்ஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதை இன்றைக்கி நான் இந்த 4 ஷேரையும் வந்து என்னுடைய 1 crore போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன். இந்த 4 ஷேர் பற்றின டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம், யாருக்காவது உபயோகப்படலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ IOLCP பார்ப்போம். இந்த IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்க, இது வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் லைன்ஸில் இருக்குது. இது வந்து இன்னுமே கீழே போய் நான் ஒரு 400 ரூபா ரேஞ்சில் எடுக்கலாம் தான், பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அவ்வளோ தூரம் கீழே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி மனசு ஹரிபரியாக இருக்குது, சரி இப்போதைக்கு எடுத்துக்குவோம், இன்றைக்கி டேட்டுக்கு ஏதாவது ஒரு ஷேர் சேர்த்தணும் என்னுடைய 1 crore போர்ட்ஃபோலியோவில். அதனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, ப்ரைஸ் லெவல்லையும் அட்ராக்டிவாக இருக்குது, ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் தான் இருக்கா. ப்ளஸ் அடிஷ்னலாக அவனுடைய ஹோல்டிங்ஸ் நான் பார்க்குறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு கொசுற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த குவார்டரில் எல்லாம் குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து குறைச்சிட்டு தான் வர்றாங்க. பட் இருந்தாலும் நான் மெயின் வந்து இந்த ப்ரைஸ் பெர்ஸ்பெக்டிவாக தான் பார்க்குறேன். ஏற்கனவே வந்து இவன் ஒரு 8900 வரைக்கும் போயிருக்கான், இப்போ ஒரு 568 இருக்கான். ஸோ இது வந்து கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் மாதிரி தெரியுது, அதனால் நான் இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கிறேன். அடுத்தது வந்து வேலியன்ட் ஆர்கானிக்ஸ்னு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான், இவன் வந்து கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காப்புல. எனக்கு இதில் எது அட்ராக்டிவாக இருக்குதுன்னாங்க, இந்த ப்ரைஸ் வந்து நான் இதனுடைய ட்ரெண்டு போட்டு பார்க்குறேன். இதனுடைய ட்ரெண்ட் வந்து இப்போ 1440 இருக்கான், கீழே வந்து ஒரு கட்டத்தில் வந்து 1300, 1400 வந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல 1550 அப்படிலாது 1600 அப்படின்றது ஏதாவது ஒரு கட்டத்தில் போய் தொடுவான் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. இம்மிடியட்டாக நான் வாங்கின உடனே கீழே கும்பா பாடி 1200 கீழே போய் 1000 ரூபா போக மாட்டான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கினுடைய
இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா திறமையாக வாழ்ந்து வந்திருக்கான். வெறும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2012 பாருங்கள், அவன் மொத்தம் விற்றதே வந்து 33 கோடி 40 கோடி 50 கோடின்னு விற்றுக்கிட்டு 760 கோடிக்கு வந்துட்டான். அவனது இயர் ஆன் இயர் வந்து ஓரளவுக்கு நல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இன்கம் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டான், ஒரு 100 கோடிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸை நான் வாங்குகிறேன். ஸோ எல்லாம் மறைச்சிக்கிச்சா, சாரி. ஸோ இப்போ நம்ம இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 30 கோடியிலிருந்து ஆரம்பித்து 760 கோடி கொண்டு வந்திருக்கா. நெட் இன்கம் வந்து 114 கோடி கொண்டு வந்திருக்கா. முதல்ல வெறும் 4 கோடியாக இருந்தவங்க, சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து அஸ்ட்ராசென்கா. இதுவும் ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டட் தான். ஃபார்மா செக்டரில் வந்து அதிகமாக எக்ஸ்போஷர் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு வகையில் மன வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவனுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கான். கிட்டத்தட்ட 1 மாதமாக அவனுடைய உசுரை பிடிச்சி படுத்து கிடக்கிறான். கிட்டத்தட்ட 2 மாதமாக, சரிங்களா. 4 பார்னாவே 1 மாதம், 2.5 மாதமாக உசுரை பிடிச்சி ஒரே ரேட்டில் படுத்து கிடக்கிறான். இதே இறங்குறவனாக இருந்தால், இந்த நெகட்டிவ் நியூஸாக இருந்தால் இறங்குறவனாக இருந்தால் இப்படி நல்லா வேகமாக இறங்கியிருப்பான்ல. பட் இது வந்து ரொம்ப அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்குது. யாரும் செல் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. மேபி இல்லை அப்படின்னா இது 2500 உடச்சி கீழே போனான்னா தான் 2000 ரூபாய்க்கு போவான். அதனால தான் நான் இங்கே வந்து ஒரு அட்டெம்ட் எடுக்கிறேன். இவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் ஓரளவுக்கு பெட்டராக தாங்க இருக்குது. இவனுக்கு என்னங்க மோசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே லாஸில் இருந்த கம்பெனி தான், அசில் முன்னாடி லாஸ் எல்லாம் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக அவனோட இன்கம் வச்சிருக்கான். நான் அவனுடைய ஹோல்டிங்ஸ் பார்க்குறேன். ஹோல்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக அதை விட்டு வெளியே தான் வந்துட்டுருக்காங்க. பட் ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்னும் அந்த ஸ்டாக்ஸை கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, சரிங்களா. அவங்க ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கேஷ் டிவிடெண்டுன்னு பார்த்தாலும் டிவிடெண்ட்டும் ஒரு மாதிரி சும்மா கொசுறு மாதிரி, ஒரு கடலில் வந்து ஒரே உப்பாக இருக்கும், அதில் கொண்டே ஒரே ஒரு சொட்டு நல்ல தண்ணி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அஸ்ட்ராசென்கா வந்து 3000 ஷேர் சும்மா 2 ரூபா 1 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, நான் மெயின் வந்து இந்த டிவிடெண்டை பார்த்து எடுக்கல. எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது வந்து இந்த அஸ்ட்ராசென்கானுடைய ப்ரைஸ் ஜோன் தான். இந்த ப்ரைஸ் ஜோன் இங்கிருந்து பிக்கப் ஆச்சுன்னா ஒரு 500 ரூபா கொடுத்தா கூட லாபத்தை புக் பண்ணிடுவேன். மேலே என்னுடைய டார்கெட் 3600 தான் இப்போ எடுத்தேன்னா. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கிராஃபைட். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்க. இது கிராஃபைட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை பிஸ்னஸில் இருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப அட்ராக்டிவாக பிடிச்சது வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவன் 1100 ரூபாயெல்லாம் போயிருக்கான், இப்போ வந்து 565 இருக்கான். ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து நிற்கிறேன். ஸோ இங்கிருந்து மேலே போனால் ஒரு 710-720 போனால் என்னுடைய டார்கெட் அச்சீவ் ஆயிரும், நான் வெளியே வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் இவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்குறேன், டோட்டல் லைபிலிட்டிஸை விட டோட்டல் ஈக்விட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயமா இருக்குது. ஆனால் ரொம்ப 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 வீக்கான விஷயம் என்னென்னா, இந்த கிராஃபைட் கம்பெனி வந்து நஷ்டம் பண்ணி வச்சுருக்கான். இந்த நஷ்டம் பண்ணி வச்சுருந்தா பொதுவாக நான் எடுக்கவே மாட்டேன். நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ஏங்க ஒரு ஷேர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கிற ஷேரு, அது எப்படி நீங்கள் வாங்கினீங்க, பொதுவாக நீங்கள் நஷ்டம் பண்ணுற ஷேர் நீங்கள் வாங்கவே மாட்டீங்கல்ல அப்படிம்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த கிராஃபைட்னுடைய ப்ரைஸ் லெவலுங்க இன்றைக்கி நான் எடுக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இந்த IRCTC இல்லை நடந்த ரேலியை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கம்மியான விலைக்கு இருக்கும்போது வாங்கிக்கலாம். அதாவது அட உயரத்தில் இருக்கும்போது வாங்க வேண்டாம், பட் கொஞ்சம் லோ ரேட்டில் இருக்கும்போது வாங்கினோம்னா அவங்களோடய வாங்கி அவங்களோடய வெளியே வந்துடலாமே அப்படின்ற ஒரு ஐடியாக்காக வாங்கியிருக்கேன். சரிங்க, நான் இந்த 4 growth ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில். இன்றைக்கி இவன் ஏறுவானா அப்படின்னா அதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. பட் ஒரு 3 மாதம் 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும்ல, அவனுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஏதோ ஒரு ஏங்கிளில் நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு சப்போர்ட் ஆங்கிளாக ஒரு அட்டம் அடித்து பார்க்குறேன். மேலே வந்தால் ஓகே, 6 மாதம் இல்லைன்னா கீழே போனால் மறுபடியும் போய் வாங்க வேண்டியதுதான். நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். சரிங்க, இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.